மேடையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் இளைய கணேசன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசிய ஐயர் ரெட்டியார் அவர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், அன்பு சகோதரர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், மேலும் யாரையாவது பெயரை விட்டிருந்தால் அவர்கள் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரின் பாதங்களை தொட்டு வணங்கி, இங்கே இருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், உண்மையான செய்திகளை போடக்கூடிய பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, அதாவது கூப்பிட்டாங்க திடீர்னு நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் பார்த்தா கேள்விப்பட்டேன், ஒரு நல்ல உள்ளத்தின் மூலமாக கேள்விப்பட்டேன், நானே இருக்கிறேன் இதில் கலந்துருக்கேன்னு போட்டிருக்காங்க. எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஒரு பக்கத்தில் என்னை அழைத்ததற்கு, ஒரு பக்கம் என்ன மனசு கஷ்டம்னா சோகத்தோடு நான் நின்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம், இந்தியாவை காப்பாற்ற நம்ம இங்கே நிற்க வேண்டியதாக இருக்கு. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், நீ இந்தியன் என்று தானடா உன் பாஸ்போர்ட்ல போட்டிருக்க, அதுக்கு நாங்க ஏன்டா போராடணும், நீங்களடா போராடணும் அதுக்கு. அதற்கு சிலர் தூண்டி விடுகிறார்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எத்தனை தடவை தான் சொல்றது, ஆறு அறிவு கொண்ட மனிதனுக்கு ஒரு முறை சொன்னால் போதும், ஐந்து அறிவு கொண்டவர்களுக்கு எத்தனை முறை சொல்றது? அங்கேந்து புறப்படும் போது அண்ணன் இருக்காரங்களா எல்லாம் இருக்காங்க வரிசைப்படுத்தி பேரை சொல்றாங்க, அந்த பேரெல்லாம் சொன்னாதான் நானும் மேடையில் ஏறி பேரை சொல்ல முடியும். அதுதான் என்ன வரிசைய பேரை சொல்லணும். முதல்ல உன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும்லட. ஆச்சரியமா என்னன்னா, இந்தியாவில் இருக்கும் 130 கோடி பேர் முஸ்லிம்களை சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், யாருக்குமே பிரச்சனை இல்லையா, நீ எங்க கத்திட்டு இருக்க இங்க. அதற்கு இப்பதான் கூட வெளியே வந்து சொல்லுது, வெளியே வந்து சொல்லுது, நாங்க போராடுறது இங்க இருக்கிறவனுக்கு இல்ல, வெளியே இருந்து உள்ள வர்றவனுக்கு. யாரும் 3 கோடி பேர் வந்திருக்கான், ஏடா வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு சொல்றதுக்கு, தெரியாமல் கேட்கிறேன். இது வந்து இப்பவும் சொல்றேன், டெல்லியில் நடந்தது போராட்டம், உணர்வுகளை நம்ம வந்து பாராட்டணும்னு நினைக்கும் போது, இந்துக்கள் கோவில்களை ஏன்டா இடிக்கிறீங்க, அடிச்சீங்க, எதுக்குடா இந்து கோவில் உள்ள பூந்து அடிக்கிறீங்க? அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்துக்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ராதா ரவிய சினிமாக்காரனை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு நம்ம இருப்பவர்கள் அல்ல. நான் ஒரு கடைசி தொண்டனாக சொல்லிக் கொள்கிறேன், ஒரே முறைதான் பிறக்கிறோம், ஒரே முறைதான் சாகிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முறை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை சகோதரர்களை வணங்கி கேட்டுக் கொள்வதெல்லாம், எங்களை எவ்வளவு கட்டுப்பாடா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தானே அடுத்தவனையும் வச்சிருக்கணும் கட்டுப்பாடா. என்னையா பயப்படுறீங்க, எல்லாருமே ஒரே வழியில பிறந்தவன் தான், எல்லாரும் 10 மாசம் தான், நீ எதுக்கு இப்படி பயப்படணும்? நான் தயவுசெய்து சொல்றேன், நீ வேறு நான் வேறு அல்ல, வேறாக இருந்தாலும் சரி, இடவும் போராட்டத்துக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அத்தனை மதத்தினரும் வந்தார்களே, இந்த போராட்டத்துக்கு ஏண்டா 2 பேர் வரல, ஏன் கிறிஸ்துவ வரல, ஏன் இந்து வரல, கலந்து கொள்ள மாட்டார்கள், ஏன்னா இந்தியா தேவை அவர்களுக்கு. அதனால் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு பாதங்கள் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், பத்திரிகையாளர் அன்பர்களை கேட்டுக்கிறேன், இதுல எதையாவது ஒண்ணு போட்டு கூட்டம் இல்லை ஈட்டம் இல்லை, அங்க பாருங்க சாரச்சாரியா வந்துகிட்டே இருக்காங்க, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வழியிலும் வராங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தியர்களாக இருந்தால் இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நீ உண்மையான இந்தியனாக இருந்தால் இதில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்றேன் சகோதரர் திருமாவளவனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அவர் அவருக்கு எந்த பக்கம் வேணாலும் இருக்கட்டும்,
நல்ல நல்ல அருமையான பேச்சாளர். உனக்கு பிச்சை போட்டேன்னு சொல்றான் திமுக உனக்கு பிச்சை போட்டேன்னு சொன்னான். பிச்சை வாங்கும் இயக்கமாக இருந்தால் அங்கேயே நல்ல இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இங்கே வர வேண்டும். அதுதான் சொல்றேன். உன்ன வந்து இதே மாதிரி இடம் கொடுத்துருந்தோம்னா இப்பவே 3 கோடி பேர் உள்ள வந்தோம். இவனை எல்லாம் வெளியே அனுப்பித்தான் தீர வேண்டும். தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக அருமையாக சொல்றார், சிஏல தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்க்கு ஏதோ தகராறா நான் கேட்கறேன், ஏண்டா ஏச்சு போறான்னு. எதிர்கட்சிக்கார ஏச்சு போறேன் என் தலைவரு, எதுக்கு? ஏன்னா அவன் சிஏ படிக்க வந்தாள். சிஏ படிச்சிருந்தா நியாயம், சும்மா 19 எதை பேர் இப்படித்தான் சொல்றது. சிஏ பார்த்தா நான் பிறட்டி பார்த்தேன்னு சொல்றது. அதே போல நம்ம நிதியமைச்சர் அவர்கள் போடுற பட்ஜெட்டை உடனே ஒரு உப்பு சப்பு இல்லைன்னு பட்ஜெட்டையே நச்சு பாக்குற. நீ பட்ஜெட்டை படிச்சிருந்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், இந்த பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டம் இதை வந்து நம்மளும் வந்து இந்தியர்களாக இருக்க உணர்வு இருக்கிறது என்பதை காண்பிக்கும் போராட்டம். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை வச்சது நல்ல விஷயம். ஏன்னா தெரியணும் அத்தனை பேருக்கும் வெள்ளிக்கிழமை உனக்கு மட்டும் முக்கியமான நாள் அல்ல, எனக்கும் மாரியம்மங்களுக்கு முக்கியமான நாள். அதான் சொல்றேன், நம்ம எந்த விஷயம் சலித்தவர்கள் அல்ல. என்ன உன்னே ராஜாரிய உங்களுக்கு சொல்றா, ராஜாரிய வந்து கண்ட துண்டமா ஓட்டுவோன்னு மாட்டோம். யாரை பற்றி ஊட்டி ஓட்டுறா
இந்திய மேப்பை சொந்தமா எழுதுறோம். இன்னும் கொஞ்சம் பிட்டு இருக்கு நமக்கு அது வர்றதுக்கு, அது வராம ஓடாது. நான் முதல்ல இருந்து ஒவ்வொரு நாளும் சொல்றேன், ஐயா மோடி ஐயாவும் அமித்ஷா அவர்களும் யாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே 200 கருணாநிதி, 200 ஜெயலலிதா, 300 எம்ஜிஆர், அவ்வளவு சீக்கிரம் ஓய மாட்டாங்க. நீ சட்டம் வந்துருச்சு, அதான ரஜினி சார் வேற சட்டம் வந்துருச்சா? ரஜினிகாந்த் சொன்னது என்ன, சட்டம் வந்துருச்சா? புரியும் துடிக்கிற நீ தேர்தல் எதுன்னு மாத்தி ஓட்டு போடணும்னு போடல, போடுப்போம். உன் மாநிலத்தை ஓட்டு எனக்கு தேவையில்லை, போடுற. முன்னாடி இளைஞர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, வியாபார பெருக்குடி மக்களே, அத்தனை
அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, இப்போ ஒண்ணுமில்லை, கொரோனான்னு ஒரு வியாதி வந்தது, சைனாலேருந்து வருதுன்னு சொல்றாங்க, அதுக்கு யாரா தடுக்கிறதுனா மத்திய அரசாங்கம் தான் தடுக்கூடாத தடுக்கிறாங்களா இல்லையா? நீ இப்ப வந்து மத்திய அரசாங்கம் வேணாம்னு சொல்லி பாடுற, உன் தமிழ்நாடு இருக்கிறது ஏற்கனவே கொரோனா பிடிச்ச பயலுங்க, சப்சிடி பணம் கொடுக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தானே, நாங்கள் இந்தியாவை முஸ்லிம் நாடாக மாற்றுவோம், அடியே கோடி வேலை அதெல்லாம் உங்க மாதிரி நாங்கள் பத்திட்டு சும்மாரு, அதெல்லாம் வந்து அப்படிலாம் அவங்க பேசக்கூடாது, இந்த ஊர்ல இருந்துட்டு இப்படி பேசக்கூடாது, அதுக்கெல்லாம் வழி விடுறாங்க நீ நினைக்கிற, நீ வேணாலும் பாரு, இன்னும் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, தேர்தல்கள் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் காலை வைக்கும், சொல்லி நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, பயந்தவர்கள் அல்ல, இந்த சிஏவை ஆதரிப்போம், என்ஆர்சியை ஆதரிப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.